ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் ஜெயந்தி பிரசாத். நான் பெண்கள் நல மருத்துவர், மோகன்ஸ் மெடிசிட்டி ஹாஸ்பிட்டல், மதுரை. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங். ஒரு கல்யாணமான ஆணும் பெண்ணும் தான் குழந்தை பிறக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களா, அந்த பெண்ணோட உடம்பும் ஆணோட உடம்பும் ஒரு குழந்தைய பராமரிக்கிற அளவு ரெடியா இருக்காங்களா அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எஸ்பெஷலி வந்து நம்மளோட டயட். நம்மள வந்து அதிகமாக புரோகத்தச்சத்து உள்ள புரோட்டீன் ரிச் டயட் அண்ட் ஃபேட் லெஸ் டயட், கொழுப்புச்சத்து கம்மியா இருக்கிற உணவு வந்து உட்கொள்ளணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு பிரெக்னன்சியில வேற எந்த தொந்தரவு, லைக் வந்து சுகர், பிபி அந்த மாதிரி பிரெக்னன்சி போது மட்டும் வர சில பிரச்சனைகளை நம்மளுக்கு நிறையவே தவிர்த்துருக்கணும். ஸோ பால், முட்டை, கீரை அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கணும். கொழுப்புச்சத்து மிகுந்த ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் டயட். செகண்ட் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், பிரெக்னன்சி ஆன உடனே நம்ம நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம பிரெக்னன்சிக்கு முன்னாடியே நம்மளோட பாடி வெயிட் வந்து ஐடியல் பாடி வெயிட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு பிரெக்னன்சி ஃபுல்லாவே ஹெல்தி பிரெக்னன்சியா போயிடும். இதை நம்ம எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது, என்னோட பாடி வெயிட் ஐடியல்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளோட ஹைட் மைனஸ் 100 சென்டிமீட்டர்ஸ் ரஃபா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப என்னோட ஹைட் 160 சென்டிமீட்டர்னா மைனஸ் 100, என்னோட ஐடியல் பாடி வெயிட் வந்து 60 கிலோ தான் இருக்கணும்னா, அந்த இடையோட நான் இருந்தேன்னா என்னோட பிரெக்னன்சில எனக்கு காம்ப்ளிகேஷனே வராது. ஸோ நீங்க குடல் பருமமா கொஞ்சம் குண்டா இருந்தீங்கன்னா, வெயிட் கம்மி பண்ணிட்டு பிரெக்னன்சி பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்பர் 3 வந்து உங்களோட மெடிகேஷன்ஸ். நீங்க ஏதாவது ஒரு மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சீஜர் டிசார்டர், வலிப்பு நோய்க்கு வந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்பாங்க, இருதய நோய்க்கு மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்பாங்க, சக்கரை நோய்க்கு இன்சுலின் இல்லாத மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு பிரெக்னன்சி பிளான் பண்ணீங்கன்னா நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் சீஜர் டிசார்டர்னா மினிமம் 1 வருஷத்துக்காவது அவங்களுக்கு வலிப்பு வராம இருக்கணும், அப்பதான் பிரெக்னன்சில வலிப்பு வராது. இல்லாட்டினா நார்மல் பெண்களை விட கர்ப்ப காலத்துல உங்களுக்கு வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்பர் 2 வந்து சர்க்கரை மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்க வந்து பிரெக்னன்சி பிளான் பண்ண உடனே அவங்க வந்து இன்சுலினா மாத்தணும். ஏன்னா சர்க்கரை மாத்திரை வந்து பிரெக்னன்சியில அளவுடு கிடையாது, இன்சுலின் ஊசி மட்டும்தான் போட்டுக்கணும். அப்ப அவங்க HbA1c அப்படின்னு ஒரு சர்க்கரை டெஸ்ட் எடுத்துட்டு அது வந்து 6.5 அந்த கட் ஆஃப் லெவலுக்கு கீழே இருந்தாதான் அவங்க பிரெக்னன்சி பிளான் பண்ணணும். இல்லாட்டினா குழந்தைக்கு குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ சுகரை வந்து நல்ல கண்ட்ரோல்ல வச்சுட்டு HbA1c 6.5 கம்மியா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து பிரெக்னன்சி பிளான் பண்ணணும். அதே மாதிரி இருதய நோயாளிகள் தன்னோட இருதய டாக்டர்ட்டையும் கன்சல்ட் பண்ணி அவங்க பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு ரெடியா, அவங்க உடம்பு இது தாங்குமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் பிரெக்னன்சி பிளான் பண்ணணும். இல்லனா இப்ப நவீன அறுவை சிகிச்சை முறைகள் வருது, நம்மளோட ஹார்ட் ஆபரேஷன் லைக் ASD VSDன்னு சொல்ல ஹார்ட் டிசீசஸ்க்கு வந்து ஆபரேஷன் பண்ணி ஹார்ட் டிசீஸை வந்து கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பிரெக்னன்சி பிளான் பண்ணாங்க, பிரெக்னன்சில தாய் மற்றும் சேய் ரெண்டு பேருக்குமே உயிர் ஆபத்து இருக்காது. வேற யார் வந்து இந்த ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் போகணும்னா, எஸ்பெஷலி கன்சாங்குனிட்டி அதாவது சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, தாய் மாமா, அதுக்கப்புறம் அம்மாவோட தம்பி, தாய் மாமாவோட அத்தை பையன் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வந்து குழந்தைகளுக்கு குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே பிளட் டெஸ்ட் எடுத்து குழந்தைக்கு குறைபாடு உள்ள வாய்ப்பு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்க வந்து பிரெக்னன்சி பிளான் பண்ணிக்கணும். அதை விட முக்கியமா இந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே யாருனாலும் பிரெக்னன்சி பிளான் பண்றீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு சத்து மாத்திரை 3 மாசம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிரெக்னன்சி குழந்தை குறைபாடு இல்லாம நல்ல கம்ஃபர்டபுளா முடியும்.